நம்மளோட குரூப் ஒன் மெயின்ஸ்ல சார் நான் பேசுறது கேக்குதாங்க சார் கேக்குது மேம் நீங்க வேர்ட் கூட ஓபன் பண்ணிட்டு பேசுங்க ஆ ஓகேங்க சார் பாருங்க தமிழ் சொசைட்டி வந்து பேப்பர் 2ல நமக்கு வந்து 75 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க எப்ப இது இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க இந்த সিলেবাস அப்படினா 2019 अटेम्प्टல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த நம்ம இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் குரூப் டூக்குமே ஆட் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் குரூப் டூக்கு புதுசா சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த தமிழ் சொசைட்டிக்கான சிக்னிபிகன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கங்க நம்ம படிச்சோம் ஆனா அதுவே ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க குரூப் டூல வந்து மெயின்ஸ்லயும் அது இருக்கு ப்ரிலிம்ஸ்லயும் நம்ம யூனிட் எயிட்டா படிக்கிறோம் அப்போ இத நம்ம ஒரு இன்னும் போனா நம்ம இது வந்து ஹிஸ்டரி மாதிரிதான் தமிழ் தமிழ்நாடு வரலாறு எப்படி உருவாச்சு அப்ப அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா காலம் சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாடர்ன் தமிழ்நாடு அதாவது தமிழ் வரலாற நம்ம மூணா பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து ஆன்சியன் தமிழ்நாடு ஆன்சியன் அதுக்கப்புறம் மிடிவில் அதுக்கப்புறம் மாடர்ன் அப்படின்னு பிரிக்கிறோம் மூணா பிரிக்கிறோம் அதுல வந்து ஆன்சியன் பாட்டுலதான் வந்து நம்மளோட தமிழர்களோட தோற்றம் எப்படி தமிழ் இனம் அப்படிங்கறது எப்படி உருவாச்சு தமிழ்நாடுங்கிறது எப்படி உருவாச்சு தமிழ் மொழி எவ்வாறு உருவாகியது இதையெல்லாம் நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பாக்கலாம் அப்படின்னா சங்ககாலம் சங்க காலத்துக்கு முன்னாடியே நிறைய ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்க காலங்குறது எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம்னா என்ன அத களப்பிரர்கள் காலம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த கலப்பிரர்களை தோக்கடிச்சு வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் ரூல் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் சோழர்கள் வந்து எழுச்சி பெறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் வந்து எழுச்சி பெறுறாங்க அந்த சோழர்கள் வள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தமிழகத்தை வந்து யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா பாண்டியர்கள் மதுரை ஆள் ரூலிங் பண்ணும்போது அங்க வந்து முகல்ஸோட அடுத்தது முகலாயர்களோட ஆட்சி அங்க வரும் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து விஜயநகர எம்பையர் எப்படி இருந்து விஜய் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சிங்கிற ஒரு டாபிக்கே இருக்கு அதே மாதிரி விஜயநகர ஆட்சியின் கீழ் தமிழ்நாடோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி மாறுச்சு அவங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் முகல்ஸ் ரூல் பண்ணும் போது அவங்க எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க கடைசியா தான் நம்ம எதுக்கு எதுக்கு வருவோம் அப்படின்னா தமிழகத்தின் நாயக்கர்கள் ஆட்சி அதுக்கு கடைசி வருவோம் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி சமூகம் கல்ச்சர் கலாச்சாரம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சியல் முறை அதுக்கப்புறம் பொருளாதாரம் அது எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களோட ஆட்சியினால நம்ம தமிழகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறது முடிஞ்சு அதுக்கப்புறம் நீதிக்கட்சி கட்சியோட அதுக்கு அடுத்த கட்டமா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் எப்படியெல்லாம் நம்ம காமராஜர் வரைக்கும் எப்படி ஆட்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் பக்தவத் சலம் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ஒரு திராவிட கட்சி வந்து தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க இப்ப வரைக்குமே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல அறிஞர் அண்ணா ஆட்சி அமைச்சதுல இருந்து காங்கிரஸோட வீழ்ச்சி தொடங்குச்சு அது அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைக்குது அந்த திராவிடங்கிற வார்த்தை எப்ப வந்து ரொம்ப சிக்னிபிகன் பிளேஸ்க்கு போச்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி அவங்க சொல்ற வார்த்தை அது கூட நமக்கு மெயின்ஸ்ல மாடல்னா என்ன திரவிடியன் ஐடியாலஜினா என்ன அப்படின்னு அப்ப திராவிடம் அப்படிங்கறது தமிழ மட்டும் குறிக்கிறது கிடையாது சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம் திராவிடம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க தமிழின தோற்றமும் வளர்ச்சியும் அப்ப தமிழின தோற்றம் தமிழ் இனம் எவ்வாறு தோ தோன்றுச்சு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஒவ்வொரு ஸ்காலர்ஸும் வந்து தமிழினம் எப்படி எல்லாம் தோன்றீங்கன்னு அவங்களோட ஐடியாலஜி சொல்லிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கால்ட்வெல் வந்து என்ன சொன்னாரு அந்த மாதிரி லெமோரியா கொள்கை கொள்கைலியா காண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு அதோ அங்க எப்படி தமிழினம் வாழ்ந்தாங்க அந்த தமிழ் இனம் நாளடைவுல எப்படி அழி அழிவுக்குட்பட்டது அவங்க வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறதுதான் வந்து தமிழ் இனம் தமிழ் இனம் தோன்றியது அதனுடைய ஆர்ஜின் பாயிண்ட் என்ன அதோட தொடக்கம் என்ன அந்த தொடக்கத்தை பத்தி ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் தமிழ் இனம் எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பாக்குறோம் அதுக்கு அடுத்தது தோன்றுச்சு இப்படி எல்லாம் தோன்றுச்சு தமிழக வரலாறு இங்கதான் தொடங்குச்சு இது வந்து சிந்து செம் நாகரிகத்தோட எவ்வாறு தொடர்பு பெற்றிருக்குது நம்மளோட வந்து நாகரிக நம்மளோட வந்து அர்பன் சிவிலைசேஷன் தான் தமிழன் சிவிலைசேஷன் வந்து ஒரு அர்பனை அர்பன் சிவிலைசேஷன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸா நம்ம இதையெல்லாம் பார்க்கறோம் நாணயங்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் மெய்கீர்த்திகள் செப்பேடுகள் அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிற தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ங்கிறது வந்து எப்ப வந்து எழுச்சி பெற்றுச்சு அப்படின்னா இந்த கீழடிங்கிற ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அரிக்கமேடு அரிச்சநல்லூர் நல்லூர் அங்கெல்லாம் நம்ம பண்ணணும் ஆனா அது வந்து அவ்வளோ பிரிவிலண்டா நம்ம பேசவே இல்லை இந்த கீழடிங்கிற ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுங்கிறது நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த இந்த பார்ட்டி ரூலிங் வந்ததுக்கு அப்புறமும் இந்த இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சைட்ட வந்து அவங்க அதுக்காக ஃபண்ட் நிறைய அலோகேட் பண்ணாங்க இப்ப இப்ப நடந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல கூட ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுக்கு ஃபண்ட் தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இது இதை எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம தமிழினம் ரொம்ப தொன்மையானது நம்ம தான் மற்றவங்களுக்குலாம் ரோல் மாடல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்றக்கும் அதை நம்ம ஒரு ப்ரைடா பார்க்கறோம் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஜிக்கல் எக்ஸர்வேஷனுக்கே போறோம் இப்ப அதுவே நமக்கு சிலபஸ்ல இருக்கு அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா தமிழம் தோன்றுச்சு அதோட அதோட ஐடியாலஜி என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்காலர்ஸ் வந்து எப்படி தமிழ் தோன்றுச்சுன்னு சொன்னாங்க அது எப்படி சங்கம் சங்கம் காலம் ஒவ்வொரு ரூலர்ஸா வந்தாங்க அவங்க வந்து அந்த தமிழ் இனத்தை தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு அவங்க எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கறது ஒரு கொஸ்டினா வரும் அதாவது தமிழ்நா தோன்றது பற்றியான ஒவ்வொருத்தரோட கருத்து என்ன ஐடியாலஜி என்னங்கிறது ஒரு கொஸ்டினா வரும் அதுக்கடுத்து இருக்கு சிலபஸ்லயே அவங்க ரொம்ப ஓப்பனா கொடுத்துட்டாங்க ஓலைச்சுவடிகளும் ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளோட தமிழினம் தொன்மையானதுதான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுது அது தமிழகத்தில் தொல்பொருள் ஆய்வு எப்படி எல்லாம் நடக்குது அதாவது எந்தெந்த இடத்துல நடக்குது இதுக்கு நம்ம எங்க இருந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போனோம்னா நம்மளோட முக்கியமான தொல்பொருள் ஆய்வு நடக்கிற இடங்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க அந்த இடங்கள்ல கிடைக்கக்கூடிய கீ ஃபைண்டிங்ஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமா இப்ப ரீசண்டா ஒரு கடந்த வருடங்கள்ல நடந்தது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் கீழடிங்கிற நாகரீகம் தமிழ் இனம் வந்து ரொம்ப தொன்மையானதுன்னு மட்டும் சொல்லாம வேற என்னென்ன கீ ஃபைண்டிங்ஸ் அங்க நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கு அடுத்தது இப்ப ஒரு குழந்தையோட ஒரு ஒன்பது வயசுல இருந்து ஒரு பதினாறு வயசு குழந்தையோடைய உட உருவம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி செங்கல்பட்டுல செம்மேடுங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வெம்பக்கோட்டை நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சைட் இருக்கு அது எந்த மாவட்டத்துல இருக்கு அந்த சைட்ல என்ன சிக்னிபிகன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடுல பொடுமணல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி அரிக்கமேடு அரிக்கமேடுல நிறைய ரோமன் நாணயங்கள் கிடைச்சது நாணயங்கள் எதை சொல்லுது நம்ம வந்து தமிழர்கள் வந்து சங்க காலத்திலேயே அயல் நாடுகளுடன் எவ்வாறு வணிகம் மேற்கொண்டாங்க ரோம் ரோம் கூட எப்படி வணிகம் மேற்கொண்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாண்டியர்களுடைய அவைக்கு யார் வந்திருப்பா அப்படின்னா வெனிஸ் பயணி மாக்க போல வந்திருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பாண்டியர்கள் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில அதாவது முஸ்லீம் கண்ட்ரிகள் அந்த அரேபியன் கண்ட்ரிகள் கூட செஞ்சு நிறைய குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க அப்ப அந்த செட்டிங்கிற அந்த வேர்டு வந்து அங்கிருந்துதான் ஆர்ஜினேட் ஆயிருக்கு குதிரை செட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம சிலபஸ்ல இன்னும் இருக்கு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டெய்லியும் எப்பல்லாம் தமிழ் சொசைட்டி கிளாஸ் வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி ஒரு ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமில இருந்து நம்ம கண்டென்ட் எடுத்துக்குவோம் ரீசென்டா நியூஸ் பேப்பர்ல வர ஹம் பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷனே நம்ம கேதர் பண்ணிட்டு அத நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்ப வந்து கண்டிப்பா இந்த தடவை எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதாவது தமிழ் இனம் தோன்றது பற்றியான கொள்கை அந்த ஒவ்வொரு ஸ்காலர்ஸோட ஐடியாலஜி வந்து டிஇஓ எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க அப்ப தமிழ் இனம் தோன்றியாச்சு தமிழ் மொழி எப்படி தோன்றுச்சு அதே மாதிரி நீங்க பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பேப்பருங்க தமிழ் மொழி ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் மொழி எப்படி வந்துச்சு அது வந்து திரவிடியின் மொழியில முதன்மையான மொழி நமக்கு வந்து அதனாலதான் வந்து தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல வச்சிருக்கோம் நமக்கு வந்து கிளாசிக்கல் வாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் எதுக்கு கிடைச்சது தமிழுக்கு கிடைச்சிது எந்த வருஷம் கிடைச்சது டூ தௌசண்ட் ஃபோர்ல நமக்கு கிடைச்சிது இல்லைங்களா அப்போ அடுத்தது நமக்கு எப்படி கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் மொழி எவ்வாறு வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எதிர்பார்க்கலாம் இல்ல அப்படின்னா தமிழும் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தொன்மையானது அப்படிங்கறத எத மூலமா நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்றோம் அதாவது எது மூலமா நம்ம நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டா கல்வெட்டுக்கள் கல்வெட்டுக்கள் வந்து முக்கியத்துவம் யாரோட காலத்துல பெற்றுதுன்னா பல்லவர்கள் காலத்துல அந்த பலவர்கள் காலத்துல ஒரு மன்னரோட ஆட்சி முறை அந்த மன்னர் அந்த ஆட்சியில நடந்த கொடை வள்ளல் போர் முறைகள் எல்லாத்தையுமே கல்வெட்டுல எழுதுனாங்க அசோகரோட கல்வெட்டு கூட நம்ம தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்கிறது பேசுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன்ல கூட இதை டச் பண்ணி கேட்டிருப்பாங்க இந்த கன்டென்ட்ட டச் பண்ணி கொஸ்டின் வந்துச்சு தமிழ் சொசைட்டி டாபிக்ல அப்ப ரெண்டாவது ஏதா ஓலைச்சுவடி ஆவணம் கல்வெட்டு அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்துல முதன்மையா பேசப்பட்டதுன்னா செப்பேடுகளும் மெய்கீர்த்திகளும் மெய்கீர்த்தினா என்ன நம்மளோட லெவன்த் எத்திக்ஸ் புக்ல கூட இதை தெளிவா கொடுத்துருப்பாங்க நிறைய புக்ஸ் இருக்கு அதுல வந்து மெய்கீர்த்திகள் அப்படின்னா என்னன்னா அந்த அந்த ஆட்சியை வந்து அந்த மன்னருடைய ஆட்சியையும் மன்னரையும் புகழ்ந்து எழுதுற அந்த இதுக்கு என்னன்னா மெய்கீர்த்திகள் யாரோட காலத்துல வளர்ச்சி பெற்றுச்சு சோழர்கள் காலத்துல மெய்கீர்த்திகள் எழுதுவாங்க அந்த மன்னருடைய ஆட்சி பண்ணி புகழ்ந்து எழுதுறதா மெய்கீர்த்திகள் அப்ப இதெல்லாமே தமிழர்கள் அந்த 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 காலகட்டங்கள்ல தமிழ் சொசைட்டி எப்படி இருந்துச்சுங்கிறத நம்மளுக்கு பிரதிபலிக்குது சோ கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா தமிழ் மொழி எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னொன்னு வந்து அது அந்த தமிழ் வந்து தொன்மை தமிழர்களும் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் தொன்மையானது நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேக்கும்போது நம்ம என்னென்னலாம் எழுதலாம் கல்வெட்டு எழுதலாம் ஓலைச்சுவடி எழுதலாம் மேய்க்கித்தி எழுதலாம் செப்பேடு எழுதலாம் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில எழுதலாம் அவங்களுடைய நாணய முறைகள் எழுதலாம் இதையெல்லாம் வச்சு அவங்க இப்படியெல்லாம் அவங்க சொசைட்டி இருந்துச்சு பெண்களுக்கான முக்கியத்துவம் இப்படி இருந்துச்சு கல்வி முறை எப்படி இருந்துச்சு அவங்களோட திருமண முறை இப்படி இருந்துச்சு அவங்க குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அவங்க வந்து அறநெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே மாதிரி லிட்ரேச்சர் தமிழ் விட்டுட்டோம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர் வந்து சங்க காலத்திலிருந்து சங்கம் சங்கம் மருவிய காலம் பல்லவர்கள் காலம் பாண்டியர்கள் காலம் சோழர்கள் காலம் முக்கியமா பக்தி பக்தி இலக்கியம் தோற்றி தோன்றுது சங்ககால சங்ககாலம் அப்படிங்கும்போது எட்டு தொகையும் பத்து பாட்டும் அங்க வந்துருது பத்து பாட்டு அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலத்துல வந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல்ல பதினோரு நூல் வந்து அறநூல்கள் அந்த பதினோரு அறநூல்களுமே எத்திக்ஸ பத்தி தான் பேசுது நீதி நிலைநாட்டணும் அப்படிங்கறத பத்தி தான் பேசுது ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் இது எல்லாத்துல இருக்கக்கூடிய எத்திக்கல் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாமே எதை பத்தி தான் பேசுது நம்மளோட தமிழ் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அந்த காலத்து போர் முறைகள் எப்படி இருந்துச்சு குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்போ கம்ப்ளீட் சோசியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் அண்ட் தமிழ் பீப்புள் அது எல்லாமே நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த நான் சொன்ன இந்த ஓலைச்சுவடி ஆவணங்கள் தமிழ் லிட்ரேச்சர் இதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் சோ இதுல இதை டச் பண்ணி கொஸ்டின் வரும் அதுக்கடுத்தது அகழ்வாராய்ச்சியில இருந்து கன்ஃபர்மா ஒரு கொஸ்டின் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சிலபஸ குரூப் ஒன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணல இருந்தே அகழ்வாராய்ச்சியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருதா இருக்கு இந்த தடவை குரூப் டூலே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கும் போது கீழடி அடிக்கடி கேட்டதுனால இந்த தடவை வேற தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி கரண்ட் இஷ்யூல வரது கேட்கலாம் அப்ப நம்ம அப்ப எக்ஸாமுக்கு ஒரு டென் டேஸ் டொண்ட்டி டேஸ் இருக்கும்போது இந்த தமிழ் சொசைட்டில நம்ம எதை ரிவிஷன் பண்ணிட்டு போவோம்னா முக்கியமா தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அது மட்டும் தான் டைனமிக் பார்ட் அதாவது மாறிட்டே இருக்கும் அந்த அகழ்வாராய்ச்சி எத்தனை கட்டங்களா நடக்குது அங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கிறது மட்டும்தான் மாறும் மற்றது எல்லாமே தமிழ் சொசைட்டில இருக்கிறது ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம இப்பவே டீட்டெயிலாக படிச்சு அதை கொஸ்டினா மாற்றி நீட்டாக நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணிடலாம் இதுல ஒரே ஒரு டைனமிக் பார்ட்னா தொல்பொருள் அகல்வாராய்ச்சி மட்டும்தான் அடுத்துதான் அவங்களே சிலபஸ்ல சில சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அது மட்டும் தான் கேப்பாங்களான்னா இல்ல நமக்கு ஒரு ஐடியாக்காக முக்கியமான சைட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி கொந்தகை மணலூர் சிவகலை மற்றும் பிற அப்படின்னு அவங்களே குடுத்துட்டாங்க சோ இதுல எது வேணாலும் ஆட் ஆகலாம் அது வந்து நம்ம எப்படி டிராக் பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் இஷ்யூல எது இருக்கு சிக்னிபிகண்டா அதுல என்னென்ன பேசியிருக்காங்க அதாவது சிக்னிபிகன் சைட் சைட்ஸ் அதுல முக்கியமா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க இப்ப செங்கல்பட்டுல ஆஹ் செங்கல்பட்டுல செம்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒன்பது வயசுல இருந்து பதினோரு வயசு குழந்தையோடைய எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு இது அதுக்கப்புறம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சைட்ஸோட சிக்னிஃபிகண்டான சைட்டும் அதுல என்ன கீ ஃபைண்டிங்ஸ்ங்கிறதுக்கான யாராவது ஒருத்தங்க போஸ்ட் டிக் பண்ணுவாங்க சோ அத கூட நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் இத ட்ராக் பண்ணி கரெக்டா எந்த சைட் பத்தி கேப்பாங்கங்கிறத நம்மனால பிரிடிக்ட் பண்ணிட முடியும் அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்க்கு ஒரு டென் டேஸ் இருக்கும்போது நம்ம பிரிடிக்ட் பண்ணி அதை நம்ம நல்ல ரிவிஷன் மத்ததும் படிக்கிறோம் ஆனா அத கொஞ்சம் நல்லா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எம்பர்சைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்ட ரிவிஷன் பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான் அடுத்தது சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா கலை அறிவியல் பண்பாடு அதாவது பாருங்க ஃப்ரம் தங்கம் லிட்ரேச்சர் டு மாடர்ன் தமிழ்நாடு மாடர்ன் தமிழ்நாடு இப்போ இப்பதான் இந்த சிலபஸ் எப்படி கேப்பாங்கன்னு நம்ம எப்படி ப்ரிடிக் பண்ண போறோம் அப்படின்னா குரூப் ஒன்ல இதை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டாங்க அதுல அத பேஸா வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வருஷம் எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு நம்ம பிரிடிக் பண்ண போறோம் பாருங்க இப்போ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ட் அடுத்தது சயின்ஸ் அடுத்தது கல்ச்சர் கொடுத்துட்டாங்க அதாவது கலை அறிவியல் பண்பாடு இதை கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன நல்லா வரும் இயல் இசை நாடகம் பிற கலைகள் அந்த பிறங்கிற வார்த்தையை தான் நம்ம நோட் பண்றோம் அப்ப ஃபர்ஸ்ட் சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்மளுடைய இசை தமிழ் இசை எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு அதுக்கான நோட்ஸ் அதாவது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்ல அங்கங்க இருக்கும் அதையெல்லாம் நம்ம கோர்லேட் பண்ணி எடுத்துக்கணும் அக்கறம் லெவன்த் டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தமிழ் இசை எப்படி வளர்ச்சி பெற்றது அந்த தமிழ் இசை எப்படி வளர்ந்தது எப்ப அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அது வந்து சோழர்கள் காலத்துல தான் ஏன் சோழர்கள் காலத்துல அப்படின்னா சைவமும் வைணவமும் அதாவது சிவனை கும்பிடுறவங்களதான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் யாரு சைவம் வைணவம்ங்கிறது பன்னெண்டு ஆழ்வார்கள் அந்த சைனமும் வைணவமும் வந்துதான் தமிழ் மொழி வளர்ச்சி பெற்று கோயில்கள்ல தமிழ் இசையில வந்து பாடல்கள் பாடுனாங்க மார்கழி மாதத்துல பாடுறது அந்த சமயப்புறவர்கள் நாலு பேர் அவங்களோட பாடல்கள் தேவாரம் பாடுனது அது எல்லாமே எப்ப அப்படின்னா சைவமும் வைணமும் வளர்ச்சி பெற்றும் போதுதான் அந்த சைனமும் வைணமும் எப்ப வளர்ச்சி பெற்றது சோழர்கள் காலத்துலதான் அது எழுச்சி பெற்றுச்சு அப்ப தமிழ் இசை எப்ப தமிழ் இசையினுடைய வளர்ச்சிக்கு பக்தி இயக்கத்தினோட பங் பக்தி இயக்கத்தோட பங்கு என்னன்னு கூட நம்ம கேள்வியா கேட்கலாம் த ரோல் ஆஃப் பக்தி பக்தி மொமெண்ட்னு கேட்கலாம் இல்ல ரோல் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் பக்தி லிட்ரேச்சர் வந்து தமிழ் இசை எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு அதுல இருக்கிற வகைகள் என்னென்னலாம் தமிழ் இசைக்கான இசை கருவிகள் என்னன்னா அப்படிங்கறது எல்லா எதுல இருக்குது அப்படின்னா நம்மளோட எத்திக்ஸ் புக்லயே கொஞ்சம் கவர் ஆகுது அது இல்லாம தமிழக பண்பாடும் வரலாறும் தட்சிணாமூர்த்தி புக்கும் நம்ம ரெஃபர் பண்ணலாம் கே கே பிள்ளையும் ரெஃபர் பண்ணலாம் இப்ப தட்சிணாமூர்த்திங்கிறது யார் வேணாலும் ரீட் பண்ணி நம்ம முக்கியமான பாயிண்டை மட்டும் எடுத்து நம்ம ஒரு நோட் நோட் மாதிரி போட்டு எழுதிக்கலாம் இப்போ குரூப் ஒன்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஸ்டீனை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் போடுறதுக்கு அந்த பாயிண்ட்டை மட்டும் ஸ்டெச் பண்ணிடுவாங்க குரூப் டூக்கும் அதே தான் சக்ஷணாமூர்த்தி படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒன் டே ஒரு மொத்த இருபத்தஞ்சு சாப்டர் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி சாப்டர் இருக்கும் நமக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சா ஒன் மந்த்ல ரீட் பண்ணி பாயிண்ட்டுமே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் கே கே பிள்ளை வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா கே கே பிள்ளையில வந்து தட்சிணாமூர்த்தியை விட ஒரு ஒரு அந்த சப்ஜெக்ட் மேல நமக்கு ஒரு பிடிப்பு வரும் படிக்க கொஞ்சம் டைமாகவும் கஷ்டமா இருக்கும் ஆனா பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கே கே கே பிள்ளையோட புக்ஸை தான் வந்து அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அவரோட புக்கை கட் ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த புக் எங்கிட்ட இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் போக போக அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கே கே பிள்ளையும் நம்ம தட்சிணாமூர்த்தியும் ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கலாம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்லையும் சிறப்பு தமிழ் புக்லையும் சிறப்பு தமிழ் லெவன்த் டுவல்த் புக்ல நம்மளுடைய தமிழ் இசை எப்படி வளர்ச்சி பெற்றதுங்கறக்கான சாப்டர் இருக்கு இன்னொன்னு நம்மளோட டிராமா நாடக கலை நாடகக்கலை எப்படி உருவாச்சு அந்த நாடக கலையை வந்து வளர்ச்சி பெறதுக்கு தமிழ் தமிழகத்துல வந்து நாடகம் வளர்ச்சி பெறறதுக்கு யாரெல்லாம் என்னென்ன பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க அந்த வந்தாங்கலை தான் பின்னால மாறுச்சு அதே மாதிரி அந்த திரைப்படம் தான் நம்மளுடைய தமிழகத்துல திரவிடியன் ஐடியாலஜியை மூளை முடுக்கலாம் கொண்டு போய் சேர்த்துச்சு அதுக்கு வந்து அந்த நாடகத்தையும் திரைப்படத்தையும் ஒரு பிளாட்ஃபார்மா யாரு யூஸ் பண்ணிட்டு அறிஞர் அண்ணா யூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் கலைஞர் யூஸ் பண்ணாங்க அவங்க எல்லாம் அவங்களோட திராவிடீன் ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு இது கூட நம்ம கொஸ்டின்ல கேட்கலாம் ஆனா அந்த நாடக கலை அப்படிங்கிறது மாடர்ன் தமிழ்நாட்டுல தான் இந்த பர்சனலிட்டிஸ் எல்லாம் வராங்க இதெல்லாம் சங்க காலத்துலயே இருந்துதானா ஆமா நீங்க லெவன்த் எட்டிக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா மாதவியோட நின்றாடல் வீழ்ந்தாடல் பத்தி பேசியிருப்பாங்க அப்பவே இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த காலகட்டங்கள்லயே வந்து எப்படி அந்த நாடக வடிவுல அந்த காப்பியங்களை அமைச்சாங்க அப்படிங்கறதுக்கான ஹிஸ்டரி இருக்கு அந்த நாடகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை எப்படி இருக்கணும் நாடகத்துக்கான தன்மைகள் எப்படி ஒரு சிறுகதைக்கும் ஒரு நாடகத்துக்கும் ஒரு நாவலுக்கும் ஒரு புதினத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுங்கிறக்கான அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸை நம்ம கரெக்டா நோட் பண்ணிட்டு அதை நம்ம மெயின்ஸ்ல எது கேட்கிறாங்களோ அதை மட்டும் கோட் பண்ணி நம்ம எழுதணும் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு இதே கண்டனம் எழுதக்கூடாது அங்க ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப ஆர்ட் சயின்ஸ் கல்ச்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வளர்ச்சிக்கு சைவமும் வைணவமும் பங்கு பெற்றது சோழர்கள் காலத்துல இது கூட சோழர்கள் காலத்தில் வந்து தமிழ் இசை வளர்ச்சி பெற்றது அப்ப இசை கருவிகள் அந்த பண் என்னென்ன மாதிரியான பண்கள் யூஸ் பண்ணாங்க அந்த கவிஞர்களை நம்ம என்ன சொல்லுவோம் அதெல்லாமே நம்ம அந்த தட்சினாமூர்த்தி புக்லயும் இருக்கு நம்ம கே கே பிள்ளையில இருந்து கண்டன் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்க பாக்கும்போது நம்ம பார்க்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்த்தோம் டிராமா பா தமிழ் இசை பார்த்துட்டோம் டிராமா அந்த டிராமா தான் நான் சொன்னேன் மணிமேகலை சிலப்பதிகாரம் அங்கிருந்தே தொடங்கிருச்சு மாடர்ன் தமிழ்நாட்டுல வரும்போதுதான் அந்த பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம் வர்றாங்க பம் அந்த நாடகங்கள் வந்து பின்னால வந்து எப்படி திரைப்படமா மாறுச்சு அந்த நாடகமும் திரைப்படக்கலையும் ரெண்டுமே திரவிடின் ஐடியாலஜியை வந்து நம்மளோட தமிழகத்துல எப்படி நிலைநாட்ட உதவிச்சு முக்கியமா சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் பேசினாலும் அத சில திரைப்படங்கள்ல பேசியிருப்பாங்க காமெடியா அதாவது ரொம்ப நகைச்சுவையா பண்ற மாதிரி இருந்தாலும் சுயமரியாதை கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்ததுல திரைப்படத்தின் பங்கும் நாடகத்தின் பங்கும் ரொம்ப முக்கியம் இது கூட நமக்கு கேள்வியா வரலாம் சுயமரியாதை இயக்கமும் திராவிட கொள்கைகளும் எவ்வாறு நாடகக்கலை மற்றும் திரைப்பட கலை மூலம் தமிழ் மக்களிடம் வந்து பரவியது அப்படிங்கறது கூட நமக்கு ஒரு கொஸ்டினா வரலாம் ஓகே அதுக்கு அடுத்தது பிற கலைகள் என்ன பிற கலைகள் சிற்பக்கலை ஓவியக்கலை அதுக்கப்புறம் கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா சங்க காலத்துல அதுக்கு பெருசா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஆனா பல்லவர்கள் காலத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது குடைவரை கோயில்கள் எப்படி எல்லாம் கட்டினாங்க பல்லவர்கள் காலத்துல இருந்து ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலத்துல கூட அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா பேசல ஆனா பல்லவர்கள் காலத்துல நம்மளோட ஆர்கிடெக்சர் எப்படி இருந்ததுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் குடைவரை கோயில்கள் பத்தி பல்லவர்கள் காலத்துல நம்ம பார்ப்போம் பாண்டியர் சோழர்கள் காலத்துல வந்து விமானங்கள் பெரிய பெரிய கோயில்கள்ல விமானங்கள் வந்து எப்ப வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னா சோழர்கள் காலத்துல அதே மாதிரி விஜயநகர் எம்பையர் பத்தி தமிழகத்தில் விஜயநகருடைய ஆட்சி எப்படி நடந்துச்சு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து ஆயிரங்கால் மண்டபம் அந்த பெரிய பெரிய மண்டபங்கள் கோயில்கள் கட்டுனது அவங்களோட ஆட்சியில தான் சோ ஒவ்வொரு ரூலரும் வராங்க அந்த ரூலரோட அந்த மன்னர்களுடைய ஆட்சி காலங்கள்ல நம்மளுடைய தமிழ் சொசைட்டில என்ன மாற்றம் வந்துச்சு பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் சொசைட்டி எப்படி மாறுச்சு எக்கனாமி தமிழ்நாடோட எக்கனாமி எப்படி மாறுச்சு அவங்க எந்த மாதிரியான நாணயத்தை யூஸ் பண்ணாங்க இது எல்லாமே அந்த ஆர்ட் சயின்ஸ் கல்ச்சர்ல வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களோட கல்ச்சர் எப்படி மாறுச்சு அந்த கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் நா இயல் இசை நாடகம் அதுக்கப்புறம் சிற்பக்கலை ஓவியக்கலை ஓவியக்கலை கூட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டின்ல நம்ம சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழகத்துல வந்து ஓவியக்கலை வந்து எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு அப்ப சோழர்கள் கால காலத்துலதான் எல்லாத்துக்குமே ஆன முக்கியத்துவம் வந்துச்சு ஓவியக்கலை நாடகக்கலை சிற்பக்கலை அதுக்கப்புறம் சிற்பக்கலை வந்து பீக்குக்கு போனது ஒரு உச்சத்தை அடைஞ்சது எப்ப அப்படின்னா சோழர்கள் காலத்துலதான் அதனாலதான் சோழர்கள் காலத்தை தமிழகத்தினுடைய பொற்காலம்னு நம்ம சொல்றோம் தமிழகத்தினுடைய பொற்காலம்னு ஏன் சொல்றோம்னா எல்லாத்துக்குமே எல்லாமே அந்த காலகட்டங்கள்ல வந்து வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சோழர்கள் காலத்துல விமானம் விஜயநகர காலத்துல வந்து ஆயிரங்கால் மண்டபம் வளர்ச்சி பெற்றுச்சு அதே மாதிரி தமிழகத்தில் நாயக்கர்கள் ஆட்சி காலத்துலதான் வந்து நிறைய வந்து மண்டபங்கள் கட்டினாங்க அப்படிங்கிறது அப்ப தமிழகத்தில் வந்து நாயக்கர்கள் ஆட்சியா நம்ம எதை முக்கியமான உட்பணும்னா ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை வந்து நாயக்கர்களுடைய பங்கு என்ன தமிழ்நாட்டுல நிறைய நிறைய கோயில்கள்ல வந்து பெரிய ஆயிரங்கால் மண்டபங்களும் அந்த அந்த தூண்கள்ல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க இப்ப தஞ்சை பெரிய கோயில் போனாலே அந்த கோயில்களுடைய சுவர்கள் ஓவியங்களா இருக்கும் அதெல்லாம் வந்து ஓவியக்கலை வந்து வளர்ச்சி பெற்றதுக்குன்னு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்ப நாயக்கர்களோட ஆட்சி தமிழகத்திலுடைய நாயக்கர்களோட ஆட்சியில முக்கியமான பங்கு நாயக்கர்களோட பங்கு தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னா அந்த கட்டிடக்கலைதான் அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்கள் வர முகதி தமிழகத்தில் முகலாயர்கள் ஆட்சி அப்படிங்கும்போது மதுரை சுல்தானியம் மதுரையில வந்து கொஞ்ச நாள் சுல்தானேட்டோட ஆட்சி நடந்துச்சு அப்படி சுல்தான்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தினுடைய அந்த நம்மளோட பண்பாடு எப்படி மாறுச்சு இது கூட

பிரஸ்ஸா பத்திரிக்கையா புதினமா சிறுகதையா நாவலா இதெல்லாம் வந்தது எப்பன்னா அந்த நம்மளுக்கு அந்த பிரஸ்ங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம்தான் அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து தமிழகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க நம்மளோட தமிழ் இசையில ஏதாவது மாற்றம் வந்துச்சா அப்படிங்கிறது பார்க்கும்போது தமிழ் மொழி குன்ற ஆரம்பிச்சது அதாவது தமிழ் வழி கல்வி குறைஞ்சு இப்ப நம்ம ஆங்கில வழி கல்வியோட உச்சத்தில் இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆங்கிலேயர்களோட தான் வேற எதுவுமே இல்லை இப்போ பாருங்க தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரி தான் வந்து கல்வியறிவில் லிட்ரஸில டாப்பாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன் மிஷனரிஸை கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ண ஆக்ட் இது எயிட்டீன் தேர்ட்டீன் ஆக்ட் அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த ரீஜியன் ஃபுல்லாக அவங்க ஆக்குபேட் பண்ணாங்க கன்னியாகுமரியில் வந்து இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டிக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கு இப்ப அவங்க வந்து ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடங்கள் வந்து அங்க அதிகமா வந்துச்சு இது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி அதாவது ரோல் ஆஃப் த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இன் எஜுகேஷன் எஜுகேஷன்ல மட்டும் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தலைங்க நிறைய பேர்த்த வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ணினாங்க நிறைய அதாவது பீப்புள்ஸ்அட்வான்டேஜ் பீப்பிள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு அவங்க வந்து ஹெல்த்தை கொண்டு போய் சேர்த்தாங்க எஜுகேஷனை கொண்டு போய் சேர்த்துனாங்க ஆங்கில வழி கல்வி வளர்ச்சி பெற்றுச்சு அப்ப ஆங்கில வழி கல்வியும் ஆங்கிலமும் வளர்ச்சி பெறுது அப்படின்னாலே நம்மளோட தாய்மொழியான தமிழ் வந்து அழிய ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப ஆங்கிலேயர்கள் வருகையால தமிழ் மொழி எவ்வாறு தொய்மை அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சர்ல மாற்றம் வந்துச்சு இது வந்து நீங்க பிஏ தமிழ் லிட்ரேச்சர்ல இது ஒரு டாபிகேங்க அதாவது நம்மளோட கலப்பு எப்படி வந்துச்சு தமிழ் தான் எல்லாத்துக்கும் தொன்மையான மொழி அதனாலதான் ரெண்டாயிரத்தி நாலுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் யாருக்கு கொடுத்தோம் நம்ம தமிழுக்கு தான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் சான்ஸ்கிரிட்டுக்கே கிடைச்சது அது டூ தௌசண்ட் தான் கிடைச்சிது ஆனாலும் தமிழ் மொழி வந்து அஹ் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அதோட அதோட பியூரிட்டி குறைஞ்சது அதனாலதான் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது மறைமலை அடிகளால தொடங்கப்பட்டது எப்ப நைன்டீன் சிக்ஸ்டீன்ல அப்ப பிற மொழி தமிழ் எப்படி வந்துச்சு இது கூட நமக்கு ஒரு கொஸ்டின்னா வரலாம் அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய சிக்னிபிகன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய தாக்கம் தமிழ் சொசைட்டில எப்படி இருந்துச்சு பெண்களுடைய நிலை பெண்களுடைய நிலை பெமினிசம்ங்கிற ஒரு ஐடியாலஜி பெண்ணியம் எல்லாரும் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து பெண்ணியம் பேச ஆரம்பிச்சாங்க பெண்கள் வந்து வீட்டை விட்டு வந்து இப்ப அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளோட இந்தியன் எக்கனாமியில பெண்களுடைய பங்கு தமிழ்நாடு எக்கனாமியிலையும் தமிழகத்தில வந்து தமிழ்நாடோட எக்கனாமி ஒரு ஒரு பெரிய லெவல்ல மற்ற மாநிலங்களை விட முன்னேறி போனதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க இப்ப ரீசெண்ட் பட்ஜெட்ல ஆளுநர் உரையில கூட பேசியிருப்பாங்க பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லா விட தமிழ்நாட்டில் அதிகம் பெண்கள் வந்து அதிகமா வேலைக்கு போறாங்க அது வந்து தமிழ்நாடோட ஜிடிபியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ பாயிண்டா இருக்குது கீ ஃபேக்டரா இருக்குதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க அப்ப ஆங்கிலர்களோட வருகையினால சொசைட்டில மாற்றம் வந்து நம்மளோட கல்ச்சர் மாறுச்சு நிறைய நம்ம நிறைய நம்ம தமிழ் மொழியில நம்ம பேசுற மொழிய நிறைய ஆங்கில கலப்பு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்யூஷன் அடுத்தது கல்ச்சுரல் இன்ஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னா மத்த கன்ட்ரியோட வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கலாச்சார கலப்பு நம்ம நம்ம கலப்பு நம்ம கலாச்சாரத்தோட அது கலக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சயின்ஸ் டெவலப் ஆச்சு நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் மைக்ரேட் ஆகி போனோம் அறிவியல் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கா என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு பிரிடிக்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம்ங்கறத அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ஆனா இப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு அப்புறம் நீதிக்கட்சி நீதிக்கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு அப்புறம் திராவிடியன் பார்ட்டி இவங்க எல்லாம் வரும்போது நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி வளர்ச்சி பெற்று முக்கியமா இந்த கேள்வி கூட நமக்கு வரலாம் நல்லா நோட் பண்ணுங்க போன டைமே நாங்க அதை எதிர்பார்த்தோம் திராவிட ஆட்சியில் தமிழ் மொழியின் வளர்ச்சி அல்ல பெரியார் கொண்டு வந்தது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது தமிழ் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது தஞ்சாவூர்ல தமிழ் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது திருக்குறள் நம்மளோட எல்லா அரசு பேருந்தூர்லயுமே தான் திருக்குறள் எழுதி போட்டது இருமொழி கொள்கையை நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணுனது நம்மளோட மெட்ராஸ்ங்கிற பேரை தமிழகம் தமிழ்நாடுன்னு பேர் மாத்துனது இந்த மாதிரி திராவிடியன் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மொழி எப்படி எல்லாம் வளர்ச்சி பெற்றது கூட நமக்கு ஒரு கேள்வியா வரலாம் அப்ப அடுத்தது அடுத்தது நமக்கு சிலபஸ்லயே அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் சமுதாயமும் வணிகமும் அதாவது சங்க காலம் இடைக்காலம் இக்காலம் இப்ப வரைக்கும் தமிழ் சொசைட்டி எப்படி எல்லாம் மாறுச்சுங்கிறது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ட்ரேடு தமிழ்நாட்டோட ட்ரேடு ட்ரேடு வந்து முக்கியமா தமிழ்நாட்டுல ட்ரேடு அந்த காலகட்டங்களில் சங்க காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படின்னா கோஸ்டல் மூலமா கடற்கரை மூலமா அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு தான் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி அது எங்க இருக்கு பாண்டிச்சேரியில ரோமன் நாணயங்கள் அதிகமா கிடைச்சது எந்த சைட்டின் ப்ரிலின்ஸ்ல கேட்டா கூட நமக்கு ஆன்சர்னு தான் அரிக்கமேடுதான் அப்போ அந்த ரோம் நாட்டு கூட நம்ம எப்படியெல்லாம் நம்ம தொடர்புல இருந்தோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லாம மார்க்கோ போல வந்து என்ன சொல்லிட்டு போறாரு பாண்டிய நாடு வந்து அரேபிய நாடுகள் கூட வணிகத்துல இருந்தாங்க நிறைய குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க அப்ப இது கூட கேள்வியா கேட்கலாம் அப்படின்னா வெளிநாட்டு பயணிகள் தமிழகம் எவ்வாறு சங்க காலம் முதல் இக்காலம் வரை மற்ற நாடுகளுடன் நம்ம வணிக தொடர்புல இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்கறது கூட நமக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம் அப்படி கேட்கும் போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு தமிழ்நாடு மேப் போட்டுட்டு மூணு சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்து அவங்க போற்று மூலமா துறைமுகங்கள் எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருந்துச்சு சேர நாட்டுல என்ன துறைமுகம் சோழ நாட்டுல என்னது பாண்டிய நாட்டுல என்னது பல்லவ நாட்டுல எங்கெல்லாம் துறைமுகம் இருந்துச்சு ஒவ்வொரு துறைமுகத்திலயும் என்ன முக்கியத்துவம் அவங்க எந்த நாட்டு கூட தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்கா போட்டு அந்த ஒவ்வொரு போட்டுலயும் என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க ஒன் என்ன இறக்குமதி செஞ்சாங்க இதுக்கு அழகா ஒரு பட்டின ஒரு பாடல் கூட இருக்குது சோழர் நாட்டுல எங்க ஏற்றுமதி செஞ்சாங்க எங்க இறக்குமதி செஞ்சாங்க அப்ப இதை நம்ம எழுதும் போது நம்ம எதை இன்வோக் பண்ணணும் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர் எட்டு தொகை பத்து எங்க எல்லாம் வந்து வணிகத்தை பத்தி பேசியிருக்காங்க அந்த பாடல் வரிகளை கோட் பண்ணி எழுதும் போதுதான் நமக்கு அதுக்கு மார்க் வருது ஓகேங்களா எப்படி குதிரை ஏற்றுமதி நடந்துச்சு இறக்குமதி நடந்துச்சு அதுக்கு பதிலா நம்ம நாட்டுல இருந்து அவங்க என்ன வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம சொல்லலாம் சேர நாடு அப்படின்னு வரும்போதே கேரளா கேரளா ஃபுல்லா வந்துருது அப்ப அங்க ஃபுல்லா என்ன மிளகு மிளகு அது வாசனை திரவியங்கள் இதெல்லாம் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அடுத்து நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆஹ் வணிகம் வணிகம் எப்படி எல்லாம் நடந்துச்சு அத நம்ம வந்து வெறும் கண்டென்டா மட்டும் குடுக்காம ஒரு மேப் போடுறோம் அது மட்டும் இல்லாம சங்கம் லிட்ரேச்சர்ல எங்கே எல்லாம் வணிகத்தை பத்தி பேசிருக்காங்க இது வந்து நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி புக்லயும் இருக்கும் கே கே பிள்ளை புக்லயும் இருக்கும் அங்கேயே பாடல் வரிகளும் அவங்க கோட் இருப்பாங்க நம்ம வெறும் கண்டன்ட் மட்டும் படிக்காம அந்த பாடல் வரிகளை கோட் பண்ணி எழுதும் போதுதான் நமக்கு ஹை ஸ்கோர் அதுல வருது அதுக்கு அடுத்தது தமிழகத்தில் வந்து பகுத்தறிவாளர்கள் இங்கதான் நம்ம திராவிட திராவிட இயக்கங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அந்த திராவிட இயக்கத்தினால் நம்மளுடைய தமிழ் சமுதாயமும் பொருளாதாரமும் எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா பகு பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கம் அது அவர் எப்ப அதை ஸ்டார்ட் பண்றாரு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அவர் தொடங்குறாரு அப்போ ஒவ்வொரு இடத்து ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாடு எங்க நடந்துச்சு செங்கல்பட்டு அடுத்தது ஈரோடு அடுத்தது விருதுநகர் அப்போ ஒவ்வொரு சுயமரியாத மாநாட்டிலயும் அவர் எதை பத்தி பேசினாரு அந்த சுயமரியாதை மாநாட்டுடைய ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் எது அப்படின்னா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது இல்லைங்களா அத நடைமுறைப்படுத்தினது யாரு கலைஞர் நைன்டீன் எயிட்டி நைன்ல ஹிந்து சசிஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அமன் பண்ணி சொத்துல அது அப்பா வழி சொத்தா இருந்தாலும் சரி அம்மா வழி சொத்தா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் சம உரிமை இருக்குதுன்னு சொல்லி பேசிருப்பாங்க அது வந்து தமிழ் இந்தியாலேயே முத முதல்ல பெண்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அதை கொண்டு வரல சொத்துல சம உரிமை இருக்குங்கிறது பேசுனது வந்து நம்ம தமிழகம்தான் அதுக்கப்புறம் அந்த தேவதாசி முறை ஒழிப்பு இதெல்லாமே வந்து அது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் தமிழ் சொசைட்டில எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவதாசி முறையெல்லாம் சொல்லலாம் அந்த தேவதாசி முறையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா சோழர்கள் காலத்துல சோழர்கள் காலத்துல கோயில வந்து பொட்டுக்கட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இறைவனுக்கு பெண்களை அர்ப்பணிக்கிறதுங்கிறது தொடங்கி கடைசியில அது வந்து தப்பான வழிக்கு போய் அதுக்கப்புறம் அந்த அந்த இன பெண்களை அதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மோகலூர் ராமாமிரதம் அம்மையார் அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களும் அதுக்காக போராடி இருப்பாங்க அந்த வந்து நாற்பத்தி ஏழு தான் சட்டமா மாறுது அப்ப கேள்வி நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னா டிஸ்கஸ் ரோல் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் ஆர் சொசைட்டி தமிழ் சொசைட்டில சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது விவரி அப்படிங்கும்போது நம்ம இதை எல்லாமே எழுதலாம் சுயமரியாதை இயக்கம் ஒன்று வந்ததுனாலதான் நம்ம இதுல வந்து பெண்களுடைய நிலை மேல வந்துச்சு ஒண்ணு ஒரு என்ன அப்படின்னா சொசைட்டி அதாவது ஜாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் தாண்டிய ஒரு சமுதாயம் தமிழகத்துல வந்துச்சு சமூக நீதிங்கிற வார்த்தை அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் ஆரிஜினேட்டட் தமிழ்நாடு இந்தியாலேயே சமூக நீதியை பத்தி பேசின மாநிலங்களுக்கு முதன்மை மாநிலமா இருந்தது இன்ன என்னதான் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஸ்டேட் கேரளான்னு சொல்றோம் லிட்ரஸில டாப் கேரளான்னு சொல்றோம் ஆனா அந்த கேரளால கூட தமிழகம் தான் அவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருந்துச்சு ஏதாவது சமூக நீதியை பேசுறதுக்கு அந்த சமூக நீதி தான் பின்னால என்னவா மாறிச்சு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு காரணமே நம்ம தமிழகத்துல நடந்த போராட்டங்கள் தான்

கோட் பண்ணலாம் பெண்களுக்கு வந்து நம்மளோட பஞ்சாயத்துல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்தது நைன்டீன் நைன்டி போர் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ல முத முதல்ல ஒன் தேர்ட் ரிசர்வேஷன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அது பிப்டி பெர்சென்டேஜா நம்ம மாத்தணும் பெண்களுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இடஒதுக்கீடு கொடுத்தது அதுக்கப்புறம் நம்மளோட வெல்ஃபேர் போர்டை உருவாக்கணும் யாருக்கு வெல்ஃபேர் போர்டு உருவாக்கணும் தாக்கத்தினாலதான் நம்ம தான் டிரான்ஜென்டர் வெல்ஃபேர் போர்டு லேபர் வெல்ஃபேர் போர்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வெல்ஃபேர் போர்டை உருவாக்கணும் அப்படி ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளுக்கும் அவங்களோட இடஒதுக்கீடு அதாவது பொலிட்டிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் இருந்தா பத்தாது அம்பேத்கர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவர் பத்தி அவர் அந்த அளவுக்கு பேசல அத ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுனது யாருன்னா பெரியார் தான் அவரு திரும்ப திரும்ப சொல்றது வந்து அந்த ஜாதியை ஒழிக்கணும் கடவுள் இல்ல அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பேசியிருப்பாரு அவர் வந்து ஓப்பன் தாக்கா அதை பேசிருப்பாரு அறிஞர் அண்ணா அதை பேசிருக்க மாட்டாரு அவர் ஒரு மிடில் தான் எடுத்திருப்பாரு அவர் சொல்லியிருப்பார் தெளிவா நான் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லல அதுக்கு வேண்டி நான் விநாயகருக்கு தேங்காய் உடை உடைக்கவும் மாட்டேன் விநாயகர் சிலையும் நான் உடைக்க மாட்டேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிடில் பாத்த எடுத்துட்டாரு ஆனா பெரியார் வந்து ஓப்பனாவே வந்து அந்த மூட நம்பிக்கைகள் இருக்க கூடாதுன்னு சொன்னாரு அதனாலதான் பெரியார் தெளிவா சொல்லியிருப்பாரு சுயமுறையாத இயக்கத்தோட இன்னொரு தாக்கு என்னன்னா பிரதர்ஹுட் நம்மளோட ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தை வந்து அது இருக்கும் அதனால பெரியார் வந்து இஸ்லாமை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு இஸ்லாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை அவர் வந்து அவர் வரவேற்றிருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இஸ்லாமுக்கு இப்போ நாம ஒரு ஹிந்துவாவோ ஒரு ஷெடியூல்டு கேஸ்டாவோ ஒரு ஷெடியூல்டு ட்ரைப்பாவோ இருக்கும் முஸ்லீமா மாறிட்டோம் அப்படின்னா மாறின முஸ்லீமும் ஒன்னுதான் ஃபர்ஸ்ட் இருந்தே முஸ்லீமா இருந்தவங்களும் ஒன்னுதான் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அதுல இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஒரே குறை என்ன அப்படின்னா ஃபர்தா சிஸ்டம் மட்டும் அதை மட்டும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் என்ன பாக்கணும் அடுத்த கிளாஸ் வரும்போது பகுத்தறிவு மூமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாநாடு நடந்துச்சு ஒவ்வொரு மாநாட்டிலயும் இயக்கத்தினுடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்துல எப்படி எல்லாம் இருந்துச்சு எஜுகேஷன் செக்டர்ல என்ன தாக்கத்தை ஏற்படுச்சு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்து நம்மளோட பொலிட்டிக்கல் செட்டப்ல என்ன தாக்கத்தை ஏற்படுச்சு அது மூலமா என்னென்ன பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ஆர்ஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட சொசைட்டி கல்ச்சர் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதாவது நம்ம பேருக்கு முன்னாடி முதலையெல்லாம் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஜாதி பேரை போட்டுட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் இல்ல ஹோட்டல்ஸ்ல ஆரிய பவன் அந்த ஹோட்டல் நேம் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து அதை வெளிப்படுத்தினாங்க அவங்க அந்த கம்யூனிட்டிங்கிறது ஆனா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவர் பெரியார் எடுக்கணும்னு பேசியிருப்பாரு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடக்கூடாது நல்லா பேசியிருப்பாரு அப்ப சுயமரியாதை இயக்கத்தோட தாக்கம் என்னங்கிறத நம்ம த்ரீ சிக்ஸ்டி ரிவியூல பார்ப்போம் அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் திராவிட ஐடியாலஜி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சங்க காலத்திலேயே இந்த திராவிடம் வார்த்தை இருக்கு அது எப்படி ஒவ்வொரு காலமா சங்கம் சங்கம் மருவிய காலம் அதில் கலப்பிரர்கள் காலம் பல்லவர் பாண்டிய சோழர் காலங்கள்ல இருந்து கடைசியா அண்ணா பெரியார் அண்ணா கலைஞர் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற நம்மளோட தமிழக முதல்வர் வரைக்கும் அந்த திராவிட இயக்கம் எப்படி வளர்ச்சி பெற்று அந்த திராவிட இயக்கத்தா தமிழ் சொசைட்டில என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம பார்க்கும் போது மட்டும் பார்க்காம இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எப்படி இருந்துச்சு இனிமேல் எப்படி கேட்பாங்கங்கறதை நம்ம பிரிடிக் பண்ணி ரெடிமேட் ஆன்சரோட தான் தமிழ் சொசைட்டிக்கு நம்ம போக போறோம் ஏன்னா தமிழ் சொசைட்டிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் அல்ல டைனமிக்னா ஒன்னே ஒண்ணுதான் அகழ்வாராய்ச்சி அது நம்ம கரெக்ட் எக்ஸாமுக்கு டென் டேஸ் இருக்கும்போது என்னென்ன ரீசெண்டா அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு அதுல என்னென்ன நோ பாயிண்ட மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் பண்ணுவோம் எக்ஸாம்க்கு ஒரு டென் டேஸ் பிஃபோர் அதுக்கு முன்னாடியே தமிழ் சொசைட்டில என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு எப்படி எல்லாம் ஆன்சர் எழுதலாம் அதை எப்படி பிக்டோகிராபிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்ங்கிறது வரைக்கும் பாத்திரலாம் அதுக்கு அடுத்தது இக்கால தமிழ் தான் மாடர்ன் தமிழ்நாடு வரும் மாடர்ன் தமிழ்நாட்டுல இக்கால தமிழர்களுடைய சமூக மற்றும் பண்பாட்டு வாழ்வியல் அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் மாடர்ன் தமிழ்நாட்டுல ஜாதியம்ங்கிறது ஒன்னு இருக்கா இருக்கு இன்னும் அது இருக்கு இரட்டை கூவளை முறை அதாவது தமிழகத்திலேயே ஈரோடு மாவட்டத்துலதான் வந்து இரட்டை கூவளை அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு ஒரு டம்ளரு லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு ஒரு டம்ளரு இப்பவுமே சில ரூரல் ஏரியால அது இருக்குதுங்கிற குற்றச்சாட்டை யார் வச்சிருக்கா அப்படின்னா சுபவீர பாண்டேன் அவர் தான் வந்து தமிழகத்துல வந்து சமூக நீதிக்குன்னு ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த கமிட்டி ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அதுக்கு அவர்தான் ஹெட்டா இருந்தாரு இப்ப கூட அவருக்கு பெரிய அவார்டு வந்து கொடுத்தாங்க

தமிழக பெண்கள் எங்கெல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க எத்தனை விமன் எம்பிஸ் போறாங்க பாராளுமன்றத்துக்கு எத்தனை விமன் எம்பிஸ் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல போட்டிவிட்டாங்க எங்கெல்லாம் பெண்களுடைய பங்கு இருக்கு தமிழ் பெண்களுடைய பங்கு எங்க இஸ்ரோல எங்க இருக்கு டிஆர்டிஓல எங்க இருக்கு அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல அவங்களோட ரோல் என்ன மெடிசன்ல அவங்களோட ரோல் என்ன பயோடெக்னாலஜில அவங்களோட ரோல் என்ன நானோ டெக்னாலஜில அவங்களோட ரோல் என்ன ஸ்போர்ட்ஸ்ல அவங்களோட ரோல் என்ன டிராமா கூட ரெண்டு விமன் சார்ந்தவங்க ரெண்டு பூஷனும் பத்மஸ்ரீ அவார்டா கொடுத்துருப்பாங்க சோ அதை இல்லாம ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் பெண்களோட பெண்கள் எங்க எல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம எக்ஸாம்பிளோட கோட் பண்ணலாம் கரண்டா இருக்கிற பர்சனாலிட்டிஸ் எடுத்து அவங்க டிராமால என்ன பண்ணிருக்காங்க தமிழ் இசைக்கு என்ன பண்ணிருக்காங்க யோகால பண்ணிருக்காங்களா ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இருக்காங்க நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது அரசியல் தமிழக அரசியல் தமிழக கேட்கலாம் அப்படின்னா நம்மளோட திராவிடின் ஐடியாலஜி கூட கேட்கலாம் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க நம்மளோட சத்துணவு திட்டம் நைன்டீன் டுவெண்ட்டில நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் காலத்துல அது வந்து ரொம்ப வலுப்பெற்று கடைசியில எம்ஜிஆர் வந்து அதை சத்துணவு திட்டமா கொண்டு வருவாரு அந்த ஜெயலலிதா என்னன்னு பேர் மாத்துவாங்கன்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு பேர் மாத்துவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு திரவிடியின் பாட்டியும் ஆட்சிக்கு வந்து அது பழைய பார்ட்டியோட தான் சொல்லி அவங்க அதை ஸ்டாப் பண்ணவளா இல்ல அதை இன்னும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை வாழைப்பழம் கொடுக்கறதுங்கிற வரை போய் இப்ப இப்ப தமிழக முதல்வர் டுவெண்டி டுவெண்டி டூ செப்டம்பர் ஃபைவ்ல செப்டம்பர் பிப்டீன் அறிஞர் அண்ணா அப்ப மதிய உணவு திட்டமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா அதை கொண்டு போனாங்க காலை உணவு திட்டமா அதை கொண்டு போனாங்க அது வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இப்ப எல்லா ஸ்கூலுக்கும் இது பண்ணாங்க இந்த பட்ஜெட்ல அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனாங்க நம்மளோட தமிழக அரசியல் வந்து களம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு பின்தங்கன மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே அதாவது டெல்லி அரசியல் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன சொன்னாருன்னா எல்லாத்துக்குமே கொண்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே அதாவது ஈக்குலட்டேரியன் சொசைட்டியை உருவாக்கணும் எல்லாரும் ஒண்ணுதான் ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி உருவாக்கணும்னு சொல்லி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு கிட்டத்தட்ட அந்த நம்மளோட திரவிடியன் மாடல் ஆனா மாடலுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட பாலிடிக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் அப்ப வந்து தற்கால தமிழகத்துல வந்து அரசியல் நிலை எப்படி இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி எமர்ஜாச்சு முக்கியமா வந்து சென்ட்ரல்ல அதாவது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சிங்கிற கோட்பாட்டை கையில் எடுத்ததே யாரு தான் தமிழ்நாடுதான் அதை யார் சொல்லியிருப்பா அண்ணா சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்ததும் நம்ம தான் ஹிந்தி எதிர்ப்புக்காக நிறைய உயிர்த உயிர் தியாகங்கள் நடந்ததும் தமிழ்நாட்டுல தான் அதனாலதான் அண்ணா என்னன்னு சொல்லியிருப்பாரு காக்கா நிறைய இருக்குதுங்கிறது வேண்டி அதை நம்ம என்ன மாநில பறவைனா சொல்லிட்டோம் மயில தானே நம்ம சொன்னோம் அந்த மாதிரி பெரு இங்கிலீஷுங்கிற ஒரு குளோபல் லாங்குவேஜ் உலகத்தையே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ற இங்கிலீஷ் இருக்கும்போது நமக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி இருமொழி கொள்கை டூ லாங்குவேஜ் பாலிசி இப்ப வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண மாநிலம் எதுனா அது நம்ம தான் அப்ப தற்கால தமிழகத்தில் அரசியல் நிலை வந்து எப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய சென் சென்ட்ரலிசம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளோட பெடரல் பிரின்சிபல ஸ்ட்ராங்கா பேசி நம்ம எப்படி தற்கால தமிழகத்துல இருக்கிற அரசியல் நிலை வந்து எப்படி எல்லாம் பத்தி பேசுச்சு இப்ப கூட நேத்து கூட இன்னைக்கு நியூஸ்ல கூட ஸ்டாலின் சொல்லியிருப்பார் நம்மளோட தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோ கூட மீட்டிங்க்கு நாங்க போகல இந்த பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கு வந்து பெரிய அளவு ஒதுக்கல அப்ப பெடரலிசம் கான்செப்ட எல்லா மாநிலத்தை விட அழுத்த திருத்தமா பேசுனது நம்மதான் தனி தனி நாடு வேணும் திராவிட நாடு வேணும் அப்படிங்கறத பத்தி பேசுனது எல்லாமே நம்மதான் அப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நம்மளோட கல்வி நிலை இது ரொம்ப முக்கியம் இது கூட நம்ம கொஸ்டின்னா கண்டிப்பா எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி எவ்வளவு ஆச்சு மெக்கால மீடியத்துக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்டையே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை நம்ம வந்து ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னும் ஸ்கூல் எஜுகேஷன் இன்னொன்னு வந்து ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் அந்த ஹையர் எஜுகேஷன்லயே நம்ம வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு தனியா ஒரு டைரக்டரேட் கொண்டு வந்தோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தப்ப பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் இருபத்தஞ்சு சதவீத ஒதுக்கீடு யாருக்கு தரணும் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளுக்கு அஹ் அவங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத இட நூறு நூறு வேகன்சி இருக்குதுன்னா இருபத்தஞ்சு சீட்டை வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ படி ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் தான் அப் டூ ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணுங்கிறத பத்தி அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தமிழகத்துல வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எந்த பட்ஜெட்ல எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனாங்க பிரைவேட் ஸ்கூலுக்குன்னு தனியா ஒரு டைரக்டரேட் உருவாக்குனாங்க டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு உருவாக்குனாங்க எவ்வளவு என்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணாங்க நியூவா எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய நான் முதல்வன் திட்டம் அதோட பங்கு என்ன நான் முதல்வன் திட்டம்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் அந்த ஸ்கீமோட பங்கு என்ன தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு அதோட பங்கு என்ன இப்ப வந்த புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் அந்த தாலிக்கு தங்கம் ஸ்கீம தூக்கிட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறத தொடங்கினாங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான் அதாவது என்ன அப்படின்னா டுவெல்த் வரைக்கும் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் அரசாங்க பள்ளியில படிச்சிருக்கிறவங்களுக்கு

வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கோட் பண்ணலாம் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி தமிழ்ல சாதிச்ச இப்ப குரூப் ஒன் துளிமரி கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க அதாவது தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து இடம் இத்தனை சென்ட்ல எத்தனை சென்ட்ல இடம் குடுக்குறாங்க அந்த பட்டா குடுக்குறாங்க அப்படிங்கறது ஸோ தமிழ்ல வந்து தமிழ் கல்விக்கும் நம்மளோட பொதுவா கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழகம் வந்து எந்த அளவுல ஃபண்ட் ஒதுக்கி அதுல நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி வச்சோம் முக்கியமா காமராஜர் பீட்ல நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு காமராஜர் பீடுலதான் கல்லூரியிலையும் அதாவது காலேஜ் டிகிரியே தமிழ் வழி கல்வியில கொண்டு வந்தது காமராஜர் தான் நைன்டீன் சிக்ஸ்டி முத முதல்ல கோயம்புத்தூர் ஆர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் தமிழ் வழி கல்வி வந்து அறிமுகப்படுத்துறாங்க இப்ப நிறைய கல்லூரிகள்ல வந்து தமிழ் வழிக் கல்வி தமிழ் மீடியம் இருக்கு தொலைதூர கல்வியையும் தமிழ் வழி கல்வி வந்து கொண்டு வந்தாங்க என்ஜினியரிங்ல கொண்டு வந்தாங்க அப்புறம் செம்மொழி மாநாடு நடந்துச்சு ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது தமிழுக்காக அவங்க என்ன பண்ணாங்கும் போது இதை சொல்லலாம் வெறும் எஜுகேஷனுங்கும் போது எஜுகேஷனும் ஹையர் எஜுகேஷனுக்கும் எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி நீதி இருந்து இப்ப வரைக்கும் எப்படி எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எந்த அளவுக்கு காண்ட்ரி ஒவ்வொரு பார்ட்டியும் பொலிட்டிக்கல் பார்ட்டியே ஆட்சிக்கு வரும்போது அதை எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு கேட்கலாம் இப்ப கூட இந்த ஆட்சியில கூட நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு பேராசிரியர் அன்பழகன் ஃபண்டு அன்பழகன் அவரோட பேர்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கல்லூரிகள்ல காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து காமராஜர் அவரோட பேர்ல ஸ்கீம் கொண்டு வந்தோம் இதை எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணலாம் அப்ப சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தமிழகத்துல வந்து கல்வி எப்படி வளர்ச்சி பெற்றதுன்றது சிலபஸ்ல கல்வின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிதான் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேக்குறாங்களோ கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது பொருளாதாரம் தமிழ்நாடோட எக்கனாமி பட்ஜெட்ல சொல்லிட்டாங்க நம்ம வந்து செகண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்ட்டாங்க எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னு டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ல நம்ம தான் நம்பர் ஒன்னு லெதர் இண்டஸ்ட்ரி தோல் தோல் பொருட்கள் செய்யறதுலயும் நம்ம தான் நம்பர் ஒன் இப்ப தமிழ்நாடு எதுல நம்பர் ஒன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல நம்ம நம்பர் ஒன்னா இருக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கோம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மிங்ல நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்காங்க அப்ப இதெல்லாமே பட்சத்துல பேசினாங்க அப்ப வந்து இந்திய தமிழக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் நமக்கு டச் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமி எக்கனாமிங்கிற படிக்கும்போது போது தமிழ்நாட்டோட எக்கனாமில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க வரைக்கும் நம்ம பாக்கலாம் எக்ஸாம்பிள் நம்மளுடைய முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு இது வந்து மூணாவது மாநாடு அதை யாரு கண்டக்ட் பண்ணா அப்படின்னா தமிழ்நாடு கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் அதை கண்டெக்ட் பண்ணாங்க அப்ப அதுல என்னென்னா என்னென்ன முதலீடுகளை வந்து நம்ம தமிழக முதல்வர் ஈர்க்கறதுக்காக எத்தனை கண்ட்ரிஸ் வந்தாங்க எத்தனை எம்ஓயூ சைன் பண்ணாங்க எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த பொருளாதாரம்ங்கிற வார்த்தை வந்து மாடர்ன் தமிழ்நாடோட எக்கனாமி எப்படி இருக்குது அதுக்கு என்னென்ன கடந்த அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நம்ம எக்கனாமி எப்படி எல்லாம் டெவலப் ஆச்சு முக்கியமா வந்து சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு என்னென்ன வந்து சப்சிடி குடுக்குறாங்க என்னென்ன மானியங்கள் குடுக்குறாங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க என்னென்ன பாலிசி கொண்டு வந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி லெதர் பாலிசி செமிகண்டக்டர் பாலிசி இப்ப அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல கூட செமிகண்டக்டர்ஸ் பாலிசி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அறிமுகப்படுத்தினாங்க இந்த குரூப் ஒன் ட்ரீம்ஸ்ல கூட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி வந்து எப்போ வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு டு இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் கோல் அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமிய வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியா நம்ம கொண்டு வரணும் எப்பக்குள்ள அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள அப்ப இதுக்கெல்லாம் நம்ம தம் இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியா வரக்கு தமிழக அரசு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அதோட சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதுக்கு அடுத்தது நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க வணிகம் வணிகம் பொருளாதாரம் இதெல்லாமே நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி இருக்கு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மகாராஷ்டிரா கர்நாடகாவா அடுத்தடுத்த பிளேஸ்ல தான் இருக்காங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி திருப்பூர் திருப்பூர் பல்லடம் அந்த ஏரியா ஃபுல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி அமர்ஜாச்சு அதே மாதிரி வேலூர் ராணிப்பேட்டை அந்த ஏரியால தோல் லெதர் இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆச்சு அதே மாதிரி நாமக்கல் கரூர் லாரி பில்டிங் போல்ட்ரி ஃபார்மிங் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்த டெல்டா ரீஜியன் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுது நம்மளோட ஃபார்மிங் அதாவது இப்ப கூட நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியில ரீசன்ட் கரண்ட் இஷ்யூல கூட நம்மளோட ஏரிகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு ஆல் ஓவர்ல வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கிற மாநிலம் வெஸ்ட் பெங்காலா இருந்தாலும் ஏரிகள் அதிகமா இருக்கிறது லேக்ல நம்பர் ஒன் யாரு அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுதான் லேக்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கு அப்ப ஏரி பாசனம் டேங்க் டேங்க் இரிகேஷன் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றோம் அப்ப வந்து பொருளாதாரத்துல வந்து தமிழகத்தோட தமிழ்நாடு எக்கனாமில சர்வீஸ் செக்டரோட ரோல் என்ன மேனுபேக்சரிங் செக்டரோட ரோல் என்ன அக்ரிகல்ச்சர் செக்டரோட ரோல் என்ன ஒவ்வொரு செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னு எடுத்து ஒரு தமிழ்நாடு மேப் போட்டுட்டு தென் மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான விவசாயம் நடக்குது மேற்கு மாவட்டங்கள் எப்படி நடக்குது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல எப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு தமிழ்நாடு எக்கனாமின்னு வந்துட்டாலே நம்ம தமிழ்நாடு மேப்பை போட்டுட்டு ஒவ்வொரு ஏரியாவும் தமிழ்நாடோட எக்கனாமிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்கறத பத்தி நம்ம பாக்கலாம் அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பிற நாடுகளுடன் உறவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு தமிழ் டயஸ்போரா அதுக்கு ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் என்ன நம்ம செலிபிரேட் பண்றோம் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி பன்னெண்டு ஐ திங்க் சோ அதை வந்து தமிழ் டைஸ்போரா டே அதுக்குன்னு அழக தமிழர்களுக்கு அப்படிங்கிற தனி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து இங்க வந்து ஹோல் தமிழ்நாட்டை சுத்தி பாக்குறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கோம் இது நீங்க வந்து தமிழ்நாடோட வெப்சைட்ல தமிழ் டைஸ்போரா தம் அப்படின்னு நீங்க கூகுள்ல குடுத்தீங்கனாலே அந்த வெப்சைட்குள்ள போகும் அந்த வெப்சைட் குள்ள என்னென்ன திட்டங்கள் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் வேர்களை தேடி அந்த பேர் வேர்களை தேடி அது ரொம்ப முக்கியமான இந்த குரூப் கூட எதிர்பார்க்கலாம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய நலனுக்காக தமிழக அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் அவங்களுக்கான ரெண்டாயிரத்தி எட்டுல நம்ம வந்து அவங்களுக்கான வெல்ஃபேர் போர்டை உருவாக்கணும் இப்ப இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கான நாள் ஜனவரி பன்னெண்டு அதுக்கான தீம் என்ன தமிழ் வெல்லும் தமிழகம் தமிழ் வெல்லும்ங்கறத இந்த வருஷத்துக்கான தீம் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கான ஒரு கான்பரன்ஸ் நடத்துறாங்க அதுக்கு ஒரு தீம் செட் பண்றாங்க அதாவது இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போய் அங்கங்க செட்டில் ஆயிடுறாங்க இல்லைங்களா ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அவங்களை ஈர்க்கறக்காக தான் ஜனவரி ஒன்பது பிரவசிய பாரதி திவாஸ் அதாவது அந்த நாள் தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாரதி வந்து இந்தியாவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது அதுக்கு வந்து வருஷ வருஷம் கான்பரன்ஸ் நடக்கும் பிரவசிய பாரதி திவாஸ் அப்படி ஆனா கடந்த காலங்கள்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கான்பரன்ஸ் நடந்துச்சு இப்ப கடைசியா அது எங்க நடந்துச்சுன்னா இண்டோர் அப்படிங்கிற சிட்டில நடந்துச்சு அது வந்து பாலிட்டிக்ஸ் சிலபஸ்ல அது இருக்கு இந்தியன் டைஸ் போறான் நமக்கு தமிழ் சொசைட்டில தமிழ் டைஸ் போறா அப்ப தமிழ்நாட்டோட பங்கு என்ன எதுக்கு தமிழ் டைஸ்போராவோட பாதுகாப்புக்கும் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி அண்ட் கல்ச்சுரல் இன்ஃபியூஷன் அதாவது நம்ம வந்து மலேசியால அவங்க இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க ஸ்ரீலங்கால இருக்காங்க இங்க தமிழர்கள் அதிகமா இருக்காங்க அந்த மாநில மா நாடுகள்ல தமிழ் வந்து ஆட்சி மொழியாவே இருக்கு அந்த கல்ச்சுரல் இன்ஃபியூஷன் கலாச்சார கலப்பு அந்த தமிழ் டைஸ்போரால எப்படி நடந்துச்சுங்கிறது நமக்கு கேள்வியா வரலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இதுல எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ் டைஸ் போரானால தமிழகத்துக்கு என்ன பெனிஃபிட் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத நமக்கு கேள்வியா கேட்கலாம் சோ தமிழ் டைஸ் போராவா நம்ம நல்லா பாத்துட்டு போகணும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து எப்படி கண்டிப்பா ஏதோ ஒரு சைட் நம்ம கொஸ்டினா வருங்கிறத நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இந்த தமிழ் டைஸ் இருந்து கேள்விகள் வரக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் தமிழின் இன்றைய வளர்ச்சி அதாவது அதுதான் நான் சொன்னது அச்சு பதிப்பு மொழிபெயர்ப்பு திரைத்தொழில் கணினி ஊடகம் அதாவது கணினி அதாவது கம்ப்யூட்டர் வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தமிழ் கணினியில வந்து தமிழோட ரோல் என்ன அதாவது இப்ப வந்து கனி தமிழ் நைன்டீன் நைன்டி நைன்டி வெறும் தமிழ் நைன்டீன் நைன்டி நைன்ற ஒரு கான்பரன்ஸ் நடந்துச்சு அதாவது கலைஞர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்தி இருப்பார் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வெப்சைட்ல எல்லாம் வந்து தமிழ யூஸ் பண்றோம் பாத்தீங்களா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் ஃபாண்டா அது இப்ப கனி கனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கான்பரன்ஸ் வந்து ஸ்டாலின் நடத்திருப்பாரு அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் ஃபீல்டுல வந்து தமிழ் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பேசிருப்பாங்க இத வந்து அதையே நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப மாடர்ன் தமிழ்நாட்டுல கணினி மற்றும் ஊடகத்துல நம்மளோட பேஸ்புக்ல நம்மளோட வாட்ஸ்அப்ல நம்மளோட வெப்சைட்கள்ல நிறைய போர்ட்டல்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுது சோசியல் மீடியால எங்கெல்லாம் தமிழ் வந்து ப வள பயன்படுத்தப்படுது அப்பெல்லாம் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த சோசியல் மீடியால யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் இப்பெல்லாம் அப்படி இல்ல எல்லாமே தமிழ்ல வந்துருச்சு சோ இது அப்ப தமிழோட தா இந்த சோசியல் மீடியானால கம்ப்யூட்டரைசேஷனால தமிழ் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது தமிழோட அதனோட தாக்கம் தமிழ் மொழியில எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சு நம்ம மீடியா ஸ்டார்டிங்ல வந்து தமிழ் மொழி எவ்வளவு எப்படி தமிழ்நாட்டுல வளர்ச்சி பெற்றுச்சு அப்படிங்கறது அப்படின்னா அச்சு அச்சு எப்ப தோன்றுச்சு போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசியர்களோட வருகைக்கு தான் நம்மளோட அச்சு பிரஸ் வந்து தோன்றுச்சு இல்லைங்களா அப்ப அச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய பதிப்பு நடந்துச்சு இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணணும்னா நிறைய ஸ்காலர்ஸ் அதாவது வெளிநாட்டவர்களுடைய பங்கு தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு எப்படி அப்படின்னா நம்ம யாரையில எழுதலாம் அஹ் வரை எழுதலாம் ஜியு போப் எழுதலாம் இவங்களா வெளிநாட்டவர்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா அதுக்கான அடுத்தடுத்த கிளாஸ்ல அதுக்கான நோட்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் வந்து தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைய ஓலைச்சுவடைகள் எல்லாம் மொழிபெயர்ச்சு அவங்க அச்சா அச்சு மூலமா அது வந்து டாக்குமெண்டா ரிலீஸ் பண்ணாங்க இல்லாட்டி அந்த ஓலைச்சுவடைகள்லயே அது இருந்து நமக்கு அது நமக்கு தெரியாமையே போயிருக்கும் அப்ப வெளிநாட்டவர்களுடைய பங்கு தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய மொழிபெயர்ப்பு இப்ப கூட தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சரை வந்து பன்னெண்டா ஒரு இருபத்தஞ்சு மொழியில மொழிபெயர்ப்பு வந்து ரெண்டு கோடி ரூபாய் அளக்கெட் பண்ணிருக்காங்க அப்ப ரெண்டு கோடி ஒரு இருபது கோடி ஒரு ஒரு இருபது கோடி ஒரு ரெண்டு கோடி அமௌண்ட் வந்து அலகேட் பண்ணிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் அதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட் நமக்கு அப்ப வந்து நிறைய நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சரை வந்து பிற மொழியில மொழிபெயர்க்க திருக்குறள் வந்து பல மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ்ல வந்து மொழி பெயர்த்தாங்க அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்குலாம் எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க தமிழ் டேரக்டரேட் அந்த தமிழ் யூனிவர்சிட்டில வந்து இது இதுக்கான ரிசர்ச்சே போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுங்க தமிழ் நைன்டீன் நைன்டி நைன்ல அதுலதான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி உருவாச்சு அதாவது அது விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியா இருந்தது ரெண்டாயிரத்தி தான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியா மாறுது அப்ப வந்து அந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கனாலே நம்மளோட அகழ்வாராய்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்குது அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் வேற நம்மளோட சங்கம் லிட்ரேச்சர்ல எட்டு தொகை பத்து பாட்டுக்கான எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் எப்படி அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க நம்மளோட திரவிடியன் பார்ட்டிஸ் வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எப்படி அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணனாங்கிறது எல்லாமே நம்ம மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்டரியா நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது என்ன தமிழ் சமுதாயமும் பண்பாடும் மற்றும் பாரம்பரியமும் எல்லாமே சேர்த்ததுதான் அப்ப இதுல நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுடைய அஹ் தமிழ் மொழி எப்படி எல்லாம் வளர்ச்சி பெற்றுச்சு நம்மளுடைய தமிழ தமிழ்நாட்டுடைய சொசைட்டியும் பொருளாதாரமும் எக்கனாமியும் நம்மளோட கல்ச்சரும் எப்படி எவால்வ் ஆச்சு பரிணாமம் அடைஞ்சுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோல் சிலபஸே அதுதான் அப்படி சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க எப்படி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு லிட்ரேச்சர்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க நம்மளோட இலக்கியங்கள் வந்து தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு எப்படி பங்கு வச்சு அதுக்கப்புறம் நீதி ஆங்கிலேயர்களோட வருகைக்கு பின்னாடி நீதி இருந்து இப்ப வரைக்கும் வந்த திரவிலியன் பாட்டிஸ் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பாட்டியும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடோட எக்கனாமியில என்னென்ன மாற்றம் வந்துச்சு அதாவது ஒரு எகனமிஸ்டே அதை பேசியிருப்பாரு எல்லா மாநிலத்தை விடமே தமிழ்நாடு வந்து சிறப்பு பெற்று விளங்குனதுக்கு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போட்டி போட்டுட்டு அவங்க நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்துனதுதான் அது ஒரு அவர் ஒரு பெரிய ரிசர்ச்லயே பேசியிருப்பாரு கலைஞர் அண்ட் ஜெயலலிதாங்கிறது மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ்நாடோட எக்கனாமி இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிறது அது நிறைய அங்கங்க சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இது வந்து தவிர மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்டேட்டா தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதுக்கு இது ஒரு பெரிய இது ஏன்னா வந்து பீகார் உத்தர உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் நிறைய கனிம வளங்கள் இருக்கு ஆனா அவங்களாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல ஆனா தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு கனிம வளங்கள் எல்லாம் கிடையாது நம்ம கோஸ்டல் ரீஜன் இருக்கும் அது ஒரு பிளஸ் தானே தவிர பெரிய பிளஸ் வந்து தமிழ்நாட்டுல வாட்டர் ரிசோர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சீக்கிரமா லைசன்ஸ் கொடுக்கறது ரெட்ஸ்டம்னு சொல்லுவாங்க எக்கனாமில அதாவது ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜரை வச்சுட்டு ரொம்ப இழித்தடிக்கிறது அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் சீக்கிரமா நம்ம அப்ரூவல் வாங்கி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குடிசை தொழில் தொடங்கலாம் இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல வந்து டாப்ல இருந்ததுனாலதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க வந்துச்சு ரீசெண்டா கூட உத்தரப்பிரதேசோட சிஎம் ஓட தலைமையில ஒரு கான்பரன்ஸ் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்தினாங்க அதாவது உத்தரபிரதேச என்ன டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அவங்களோட முதலீட்டை வந்து உத்தரப்பிரதேசத்தை நோக்கி ஈர்க்க வைக்கணும் அடுத்தது மத்திய பிரதேஷ் வந்து அப்படி ஒரு கான்பரன்ஸ் மத்திய பிரதேச சிஎம் மோகன் சர்மா அவர் வந்து உம் அந்த மாதிரி ஒரு கான்பரன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான முதலீடுகளை வந்து மத்திய பிரதேசத்தை நோக்கி ஈர்க்கணும் அப்படின்ற மாதிரி சோ நிறைய இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குது எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன்ல பிஹெச்டி நிறைய பிஹெச்டி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம நம்பர் டூல இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்மதான் நம்பர் ஒன்ல இருக்கும் அப்ப ஹையர் எஜுகேஷன் வந்து பீக்கு போச்சு அதெல்லாமே நம்ம மாடர்ன் தமிழ்நாட்டுல நம்ம பாக்கலாம் சோ தமிழ் சொசைட்டில வந்து எக்ஸாமுக்கு நம்ம போறக்கு முன்னாடி ரெடிமேட் கொஸ்டின் ரெடிமேட் ஆன்சரோட தான் போக போறோம் எக்ஸாமுக்கு ஒரு டென் டேஸ் பிஃபோர் மட்டும் தான் ஆர்கியாலஜிக்கல் சைட்ல வேல்யூ அடிஷன் மட்டும் பண்ணுவோம் மத்த எல்லாத்தையுமே சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ல இருந்தும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பிரிட் பண்ணி அதுக்கான ஆன்சரோட தான் நம்ம போக போறோம் வணக்கம் சார் அவ்ளோதான் டவுட் இருந்தா டவுட் ஓகேங்க சார் நீங்க இப்போ யாருக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம கிளாஸ்க்கு डायरेक्टली போய்லாத தமிழ் இலக்கணத்தோற்றுமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்னைக்கு வந்து தமிழ் சொசைட்டி நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் நம்ம எப்படி எல்லாம் படிக்க போறோம் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் நம்ம பார்க்க போறோம் வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க இனி எப்படி எல்லாம் நம்ம ப்ரிடிக் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம் தமிழ் சொசைட்டிங்கிறது நான் திரும்ப சொல்றேன் அது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம ரெடிமேட் ஆன்சரோட தான் நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போக போறோம் நம்ம ப்ரிடிக் பண்றதா கொஸ்டினே இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா யூபிஎஸ்சி மட்டுமே படிச்சுட்டு வரவங்கனால தமிழ் சொசைட்டி சீக்கிரம் டெவலப் பண்ணிட முடியாது இதுல நீங்க நிறைய ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா நிறைய பாடல் வரிகளை கோட் பண்ணுவோம் அது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு டாபிக்குமே திருக்குறள் திருக்குறள் இல்லாம சங்கம் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய எட்டு தொகை பட்டுப்பாடு ஃபார் எக்ஸாம்பிள் சோழர்கள் காலத்துல காவிரி பூ எப்படி வணிகம் சிறப்பு பெற்றுச்சுங்கிறத பட்டினப்பாளையில வந்து என்ன பேசியிருக்காங்க எந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பேசுனாங்கிறது ஒரு நாலு லைன் எடுத்து நம்ம எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் நமக்கு அதிகமான மார்க் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பொறுமையா போலாம் இன்னும் டைம் இருக்கு ஒவ்வொரு டாபிக் பத்தியும் நம்ம எலாபரேட்டா பாக்கலாம் அந்த இப்ப இருக்கிற அந்த தமிழ் சிட்டியோட கிளாஸ் நீங்க குரூப் ஒன் மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் குரூப் டூக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட்டை வந்து கட் ஷார்ட் பண்ண மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டவுட் கேட்கணும்னா கேளுங்க